सकनाभवतु सकनाभुनक्तु सकवीर्यंकरवावहै तेजस्विनामधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம். ஏவம் பிரகாயன் நிருபதேவ தேவக ச உர்வசி லோகமதோ விகாய ஆத்மானமாத்மன்யவகம்ய மாம் வை. உபாரமஜ்ஞான விதூத மோகக இந்த அத்தியாயத்தில் பகவான் சத்சங்கத்தினுடைய மகத்துவத்தை, சத்புருஷர்கள் யார் என்ற கருத்தை கூற விரும்புகின்றார். அதை ஆரம்பித்தவுடன் ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கை அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. புரூரவஸ் என்ற ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கை, அதை கூறி இனி சத்சங்கத்திற்கு வருகின்றார். அந்த ராஜா உர்வசி என்கின்ற பிரம்ம லோகத்தில் அல்லது சொர்க்கலோகத்தில் இருக்கின்றவரிடம் பற்று கொண்டு முதலில் தவம் செய்தார், புண்ணியத்தை அடைந்தார், பிறகு பற்றை அடைந்தார், பிறகு வைராக்கியத்தை அடைந்து இறுதியில் மோட்சத்தை அடைந்தார். இப்போ அந்த முடிவுரையை இதில் கூறுகின்றார். ஏவம் பிரகாயன் நிருபதேவ தேவக, தேவர்களுக்குள் சிறந்து விளங்குகின்ற ராஜா, அதாவது உத்தமமான இந்த ராஜாவானவன் இவ்விதம் கூறி, சக உர்வசி லோகம் அதோ விகாய, உர்வசி வசிக்கின்ற லோகத்தை விட்டு விட்டு, வைராகியத்தை அடைந்து விட்டு விட்டு. இங்கே லோகம்னா அவள் வசிக்கின்ற உலகம், இனியொரு பொருள் மனம், தன்னுடைய மனதிலிருந்து அவளை விட்டு விட்டு. பிறகெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும், வைராகியத்தை அடைந்து விவேகத்தை அடைந்து எப்படிப்பட்ட ஞானத்தை இறுதியில் அடைந்தார். ஆத்மானம் ஆத்மனி அவகம்ய மாம்பை, மாம் ஆத்மானம். இங்கேயே பகவான் ஐக்கியத்தை கூறுகின்றார். ஆத்மானம்னா தன்னை உணர்ந்து, எப்படி தன்னை உணர்ந்தார், மாம் நானாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து, அவகம்யன உணர்ந்து, எங்கு உணர்ந்தார், ஆத்மனி. இங்க ஆத்மனினா தன் மனதில், தன்னுடைய மனதிற்குள் ஆத்மாவாக இருக்கின்ற என்னை உணர்ந்து. அப்படின்னா தானும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற ஒரு அறிவை அடைந்து, உபரமாத் அவர் மன நிறைவை அடைந்தார், அனைத்திலிருந்தும் விலகிவிட்டார். எதிலிருந்து விலகிவிட்டார், உபரமாத் ஊர்வசி லோகம், ஊர்வசி லோகத்திலிருந்து பந்தத்திலிருந்து விலகிவிட்டார். எப்படிப்பட்டவராக, ஞான விதூத மோகக, ஞானத்தினால் மோகத்தை விட்டவராக. விதூத என்றால் விளக்கியவர், ஞானத்தினால் மோகத்தை விளக்கியவராக அவர் உபரமாத் என்றால் உபரதியை அடைந்தார், முழு மன நிறைவை அடைந்தார். அதாவது பற்றை விட்டு இந்த ஞானத்தை அடைந்து
அவர் மோட்சத்தை அடைந்தார். இப்ப இந்த ஸ்லோகத்துடன் இந்த கதையிலிருந்து பகவான் வெளிவந்து இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடியும் வரை நமக்கு கிடைக்கின்ற சாராம்சம் சத்சங்கத்தின் தேவை, சத்சங்கத்தின் மகிமை, சத் புருஷர்களுடைய லட்சணம், சத்சங்கத்தினுடைய பலன், இந்த சத்சங்கம் எப்படியெல்லாம் நமக்கு பலனை கொடுக்கும் இக்கருத்தை ஆரம்பிக்கின்றார். 26வது ஸ்லோகம். ததோ துஸ்ஸங்கமுத்ஸ்ருஜ்ய சஜ்ஜு சஜ்ஜேத புத்திமான் சந்த ஏதஸ்ய சிந்தந்தி மனோ வ்யாசங்க முக்திபிஹி. சத்சங்கம் தேவை என்று பகவான் ஆரம்பிக்கின்றார். ஆகவே ஒருவன் சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டும். அது எப்படிப்பட்ட பலனை தனக்கு தருகின்றது என்று ஆரம்பிக்கின்றார். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்சங்க என்ற சொல்லினுடைய பொருள் சங்கம் என்றால் அசோசியேஷன், சேர்க்கை. சத் சங்க என்றால் சத் புருஷர்களுடன் நம்மை இணைத்து கொள்ளுதல். சத் என்றால் இங்கு நல்ல. இந்த சத் புருஷர்கள், நல்ல மனிதர்கள், இந்த சத்துங்கிற சொல்லுக்கு பலவிதமான மனிதர்களை குறிக்கும். ஒன்று வந்து தர்மவான், முதல் அர்த்தம் சத் புருஷாக. அந்த சத்துங்கிற சொல்லுக்கு வந்து தர்மவான். இந்த சத்துங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கு. இப்போ அசத் சங்கம் கூடாது, சத் சங்கம் வச்சுக்கணும்னு சொல்கிறோம். இந்த அசத்துங்கிற வார்த்தைக்கு இல்லாதது அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அசத்துனா நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ அசத் சங்கம் கூடாதுன்னா இல்லாதவர்களிடம் சங்கம் கூடாதுன்னு எல்லாம் அர்த்தம் வரும். இந்த இடத்துல அசத்துனா இந்த சத்து அசத்துங்கிறது ஞான விசாரத்தில், தத்துவ விசாரத்தில் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல சத்துங்கிறதுக்கு பல அர்த்தங்கள். அதில் முதல் பொருள் வந்து தர்மவான், தர்மத்தை பின்பற்றுபவர்கள். இப்போ இரண்டாவது பொருள் வந்து குணவான், நல்ல நல்ல பண்புகளுடன் கூடி இருப்பவர்கள். சில பேர் நியாயமாக தர்மமாக இருப்பார்கள், ஆனால் பெரிய பண்புகளெல்லாம் இருக்காது, தானமோ தயையோ இருக்காது. நான் ஒழுங்காக இருப்பேன் அவ்வளோதான், என்னுடைய லைனுக்குள்ளே யாரும் வராதிங்க, நானும் யார் லைனுக்குள்ளேயும் போகலை, இந்த நல்ல குணமெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒழுங்காக இருந்துட்டா போதும், அது ஒரு ஃபிலாசபி சிலருக்கு. அப்போ குணவான்னு சொன்னால் தர்மத்தை பின்பற்றுவதுங்கிறது ஒன்று, அதற்கு எக்ஸ்ட்ராவாக சில குணங்கள். இந்த குளிச்சு சுத்தம் பண்ணுறது தர்மத்தை பின்பற்றவன போல, அதுக்கப்புறம் மேக்கப்னு ஒன்று இருக்கு, அது என்னென்ன, அது அதுக்கு மேலே டைம் எடுத்துக்குமல்ல. அது போல் குணவான்னா என் மேக்கப் போட்ட மனுஷன் அர்த்தம், அந்த கரணத்தில், சரீரத்தில் அல்ல. வெறும் சுத்தமாக மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு மேலே வாசன திரவியங்களுடன் வெளியே வர்றோம் இல்லையா, அது போல குணவான். இப்போ குணவான்கிறவன் யார் அப்படின்னா தர்மத்தை பின்பற்றுபவன் மட்டுமல்ல, சில எக்ஸ்ட்ரா குவாலிட்டியுடன் இருப்பவன், குறிப்பாக தயை. நாலு பேர்த்துக்கு ஒரு கஷ்டம்னா உடனே உதவுகின்ற மனப்பான்மை, தன்னிடம் இருக்கிற பொருளை ஷேர் பண்ணுற மனம், இப்படி வந்து சில குணங்கள் உடையவன், சில சத் நல்ல குணங்களுடன் இருப்பவன். மூன்றாவது வந்து தபஸ்வி. தபஸ்வி என்றால் சில தவங்கள் செய்பவன். சில குணவான்கள் இருப்பார்கள், நல்ல குணம் இருக்கும், ஆனால் நல்ல போகியாக இருப்பாங்க, நான் அனுபவிக்கிறேன் அதே சமயத்தில் உனக்கும் கொடுக்கிறேன். தபஸ்வி என்றால் சில நல்ல தவங்கள் அவர்களிடத்தில் இருக்கும், சில நல்ல தவங்களை மேற்கொண்டு இருப்பார்கள்.
நான்காவது பொருள் ஞானி, ஞானவான், ஞானத்துடன் கூடியவன். இப்படி ஒரு மனிதன் சத் புருஷன்னு சொன்னா அவன் ஒரு தர்மவானா இருக்கலாம், குணவானா இருக்கலாம், தவம் செய்பவனா இருக்கலாம், ஞானியாகவும் இருக்கலாம். இங்க பகவான் என்ன சொல்றார், நீ இதுல எப்படிப்பட்டவனுடன் சங்கம் வைக்கின்றாயோ அவனுடைய சில குணங்கள் உனக்கு வருகின்றது. அந்த அசோசியேஷன், அந்த சம்பந்தமே என்ன செய்யுதுன்னா அந்த குணமெல்லாம் உனக்கு வந்து விடுகிறது. நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான், இந்த பெருங்காய டப்பாக்குள்ள ஏதாவது வச்சோம்னா என்ன ஆகும்னா, பெருங்காயத்தோட சம்பந்தம் வேண்டாம், அது இருந்த டப்பாவோட சம்பந்தம் வச்சிட்டாவே நமக்கு வந்து அந்த குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் மகான்கள் பயன்படுத்திய பொருள்களை எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். பெருங்காய டப்பாவுக்கே அந்த பவர்னு சொன்னா, அந்த மகான்கள் பயன்படுத்திய பொருள்களுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு, அவர்கள் வாழ்ந்த ஊர். ஒரு மகான் ஒரு கோயிலில் போய் ஒரு பாட்டு பாடிட்டு அந்த கோயிலுக்கு விசேஷம், பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறோம். பகவானால தான் விசேஷம், இருந்தாலும் ஒரு மகான் போய் பாடியிருந்தால் அந்த கோயிலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விசேஷம். ஒருத்தர் சொன்னார், நான் வந்து பெருங்காய டப்பாவை போல யாரோட இருக்கிறனோ அந்த குணம் எனக்கு வந்துடும்னா. பிறகு அவரே சொல்றார், நானே பெருங்காயமாக இருந்துட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம துஷ்ட குணம் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒன்றும் வேலை நடக்காது. ஓரளவுக்கு நம்ம ரிசப்ஷனாக அதை வாங்கிறதுக்கு தகுதி இருந்தால் அந்த சம்பந்தம் வந்து நமக்கு உதவி செய்யும். வெறும் சத்புருஷர்களோட அசோசியேஷன் மட்டும் உதவி விடாது, அதனுடன் அந்த சம்பந்தத்தில் பயனடைகின்ற தகுதியை நாம் அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இங்கே சத் புருஷகங்கிற இடத்துல சத்துங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள். கடைசியாக என்னன்னா, நம்மிடம் இல்லாத ஒரு நல்ல ஒன்று இனி ஒருவரிடம் இருந்தால் அவர்களிடம் நாம் அசோசியேஷன் சங்கம் வைக்கும் பொழுது அந்த குணங்கள் நமக்கு வருகின்றது. பிறகு அடுத்த கருத்து என்னவென்றால், இந்த சத் சங்கம் வந்து நமக்கு சாதனையையும் சாத்தியத்தையும் ஞாபகப்படுத்தும் ஒரு கருவியாக அமைகின்றது. சத் சங்கம் இஸ் அ ரிமைண்டர், அது ஒரு ஞாபகப்படுத்துவதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய நாம் என்ன சாதனையில் இருந்துட்டுருக்கோம், எது நம்முடைய சாத்தியம், அதை ஞாபகப்படுத்துவது இந்த சத் சங்கம். இப்போ நம்ம கிளாஸுக்கு நம்ம ரொம்ப பேர் சேர்ந்து படிச்சுட்ருக்கோம். நீங்கள் திடீர்னு யாராவது நம்ம கிளாஸுக்கு வர்றவங்கள எங்காவது பார்த்தா உடனே என்ன ஞாபகம் வரும்னா, உடனே கிளாஸ் தான் ஞாபகம் வரும். அப்போது இவரை நம்ம எங்கே பார்த்துருக்குறோம், கிளாஸில் தான் பார்த்துருக்கோம், மற்ற இடத்துல பார்க்கல. திடீர்னு ஒரு மாலில் பார்க்குறீங்க, இருக்கிறது மாலாக இருந்தாலும் உடனே அவரை பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த கிளாஸ் தான் ஞாபகம் வரும். கிளாஸ்ட்டு இந்த பகவானுடைய டீச்சிங் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஒரு சத் சங்கம் வந்து நம்ம எரியாமல் அந்த லட்சியத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு ரிமைண்டர். எப்படி ருத்ராட்சம், விபூதி போன்ற சில சின்னங்கள் எல்லாம் பக்தியை பகவானை ஞாபகப்படுத்தும் ஒரு கருவியாக இருக்கோ, அதே போல சத் புருஷர்கள் நம்முடைய லட்சியத்தை ஞாபகப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். பிறகு சத் சங்கத்தினுடைய இனியொரு மகத்துவம், நம்ம வந்து யாரோ ஒருவரிடம் தான் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். எல்லாரிடமும் பழகலாம், இந்த ஹை ஃபை சொல்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், இந்த பை சொல்கிற ரிலேஷன்ஷிப். சில பேர் பார்த்த உடனே சரி போயிட்டு வர்றேன்னு சொல்லுவார்கள். முதல் வார்த்தையை இப்போ ஃபஸ்ட்டு சந்திப்பார்கள், சந்தித்த உடனே பை சி பார்க்கலாம் அப்படின்னு என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறோம். ஆனால் இந்த யாரிடத்தில் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது என்ன செய்யும்னா, துஷ்சங்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். இந்த சத்சங்கம் பாசிட்டிவாக பெருசாக கொடுக்காட்டியும் சில பேர் வந்து யார் இடத்துல அசோசியேஷன் வச்சுருக்காங்களோ அவங்களிடத்துல பெரிய பலன் அடைய மாட்டார்கள்.
ஆனாலும் அது அவங்கள துஷ்சங்கத்திலிருந்து பாதுகாப்பு. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னா, தவறான உறவுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும். அதுக்கு வந்து வேறொரு டெக்னிக், ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்கள். ஒருவர் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் வெயிட் போடுறதுக்கு என்ன காரணம்னா பசி தான். பசி ரொம்ப இருந்துட்டால் நம்ம ஏரியாமல் அதிகமாக சாப்பிட்றோம். அப்போ நம்ம எதையோ ஒன்று சாப்பிடணும், அது அந்த பெரிய பசியை நீக்கிட்டா அதுக்கப்புறம் இவர் தேவையில்லாத சாப்பிட மாட்டார். அதனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்களா, இந்த பொரியை கொடுத்துருவாங்களா, ஒரு கிலோ பொரியை கொடுத்து சாப்பிட்ரு. இந்த பொரி என்ன பண்ணுது அப்படின்னா, அது பெருசாக நம்ம வெயிட் போட வைக்காது. வெயிட் போடுறதுக்கு காரணமாக இருக்கிற பசி, அதுக்கு காரணமாக இருக்கிற மற்ற டிஷ் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடாமல் அது தடுக்கின்றது. இப்போ இந்த பொறி போய் ஒன்றும் வெயிட்டை குறைக்க போகிறதில்லை, வெயிட் போடுறத சாப்பிடாமல் இருக்குது. ஏன்னா அது பெரிய பசி போயிடுதுன்னா நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். அதுபோல் சில மகான்கள் சில பேர்த்துக்கு பொறி மாதிரி யூஸ் ஆவார்கள். அவர்களுடைய ப்ரெசன்ஸ் என்ன ஆகும்னா, மற்ற ப்ரெசன்ஸிலிருந்து, தீய ரிலேஷன்ஷிப்பிலிருந்து அதுவே ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாமலும் நடந்துகிட்ருக்கும். சில சங்கங்களெல்லாம் அது விட்டு விலகினதுக்கு அப்புறம்தான் அந்த வேல்யூ தெரியும். நமக்கு தெரியாமலே அந்த சத் சங்கம் அந்த பயனை கொடுக்கும். பிறகு வந்து சத் சங்கத்தில் இரண்டு விதத்தில் நம்ம சொல்லுவோம். நம்மையை விட மேலான ஞானமாகலாம், தவமாகலாம், குணமாகலாம் இருக்கிறவர்களிடம் வச்சுக்கிறதும் சத் சங்கம்தான். பிறகு நமக்கு சமமாக இருப்பவர்களிடம் வச்சுட்டாலும் அது சத் சங்கம்தான். அதாவது குருவிடம் இருக்கலாம், அல்லது வந்து நம்மை விட மேலான தவம் மேலான குணம் இருப்பவர்களிடம் வச்சுட்டாலும் சத் சங்கம், அல்லது நமக்கு ஈக்குவலாக இருப்பவர்களிடம் வச்சுட்டாலும் சத் சங்கம். அது வந்து பரஸ்பர உபகாரகம், ஒருவரை ஒருவர் அது உதவி செஞ்சுக்கும். ரெண்டு பேரும் வீக், ஆனால் ரெண்டு பேர் சேரும்போது ஒரு ஸ்ட்ரென்த் வருது. இது எப்படின்னா, ஒருவர் வந்து நைட்டு தனியாக நடந்து போகிறதுக்கு பயந்துக்கிறார், சுடுகாட்டு வழியாக கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோமே, இனி ஒருவரும் பயந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கார். ரெண்டு பேரும் சுடுகாட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு நிற்கிறார்கள். ஆனால் அதிசயம் என்னென்னா, ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே ஒரு பயம் போயிடுது. லாஜிக்கலாக போகக்கூடாது. காரணம் என்ன, இவரிடத்துலேயும் பயம் இருக்குது, அவரிடத்திலேயும் பயம் இருக்கு. ரெண்டு பயந்தாங்கோழிகள் சேர்ந்தா லாஜிக்கலா பயம் அதிகரிக்கணும் அல்ல. ஆனா என்ன நடக்குதுன்னா, பயம் போயிருது. எப்படி போச்சுன்னா, ஒருவர் ஒருவர் மூஞ்சிய பார்த்துட்டா பயம் போயிருது. அப்படி இதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு லாஜிக். இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சாஸ்திரத்துல. அது என்ன லாஜிக் அப்படின்னா, திருஷ்டேகே ந அனுபவன்னம் அப்படின்னு ஒரு லாஜிக். அது என்ன லாஜிக் அப்படின்னா, வேறொரு லாஜிக் படி பயந்தவனும் பயந்தவனும் சேர்ந்தா பயம் அதிகரிக்கணும். இப்போ ரெண்டு கடன்காரன் சேர்றான்னு வச்சுக்கோமே, கடன் கூடுமா குறையுமா? இப்போ மாப்பிள்ளைக்கு 5 லட்சம் கடன், பொண்ணுக்கு 10 லட்சம் கடன், ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா 15 லட்சம் கடன். அப்போது ரெண்டு பேரும் பயந்தவங்க சேர்ந்தால் பயம் அதிகரிக்கணும். ஆனால் அனுபவத்தில் இந்த லாஜிக்குக்கு வேறையா, ரெண்டு பயந்தவங்க சேர்ந்த உடனே ஏதோ ஒரு பயம் போய் ஒரு தைரியம் வருது. இப்போ இங்கே என்ன லாஜிக்னா, வேறொரு தர்க்கப்படி இரண்டு பயந்தவர்கள் சேர்ந்தால் பயப்படணும், ஆனால் அவங்களுக்கு தைரியம் வர்றது அனுபவத்தில் இருக்கு. அந்த இடத்துல லாஜிக் வேலை செய்யாது, அனுபவத்தை தான் எடுத்துக்கணும். அப்போ தர்க்க பிரமாணத்தை விட்டுட்டு அனுபவ பிரமாணத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் திருஷ்டேகே அப்படின்னா, நம்முடைய அனுபவத்தில் என்ன நடக்குது, தட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் லாஜிக். அங்கே தர்க்கப்படி என்ன இருக்கோ அது அனுபவத்தை மீறி விடும். அனுபவம் தான் முக்கியம். அதான் திருஷ்டேகே, திருஷ்டேகன்னா அனுபவம், ந அனுபவம் பண்ணோம்னா அதைத்தான் பிரைமரியாக எடுத்துக்கணும். அதைத்தான் டாக்டர் எடுத்துக்குவார். டாக்டர்கிட்ட நம்ம போய் தலைவலின்னு சொல்கிறோம்,
நம்ம அனுபவத்தை சொல்றோம். அவர் வந்து எல்லா டெஸ்டும் பண்ணி பார்க்கிறார், அந்த டெஸ்டுக்குள்ள வரல, பட் இருந்தாலும் அந்த தலைவலிக்கு அவர் வேலிடேஷன் கொடுப்பார். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறார்னா, நான் பண்ண டெஸ்டுக்குள்ள இது வராட்டியும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வேலிடேஷனாக எடுத்துக்கிறேன். அவர் டெஸ்ட்டை பார்த்துட்டு உனக்கு தலைவலிக்கல போன்னு சொல்ல மாட்டார். காரணம் என்ன, நம்ம அனுபவத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த சத்சங்கம் வந்து இரண்டு பலகீனமானவர்கள் சேரும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்கிறோம். பிறகு வந்து எல்லாம் சேர்ந்து தியானம் பண்ணலான்னு சொல்கிறோம். அந்த சேர்க்கை வந்து ஒரு சக்தியை கொடுக்கின்றது. இது வந்து ஒரு படி தான். நம்ம வந்து துஷ்சங்கத்திலிருந்து சத்சங்கத்துக்கு போகணும், சத்சங்கத்திலிருந்து தான் அசங்கத்துக்கு வரணும். அசங்கம்னா அந்த சத்சங்கமும் வேண்டாம், நான் இன்டிபெண்டாக வேல்யூஸோடு இருக்க முடியும், என்னால் இருக்க முடியுங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு இடைப்பட்ட நிலை தான் சத்சங்கம். அப்போ வந்து துஷ்சங்கத்திலிருந்து டைரக்டாக அசங்கத்துக்கு போக முடியாது, சத்சங்கத்தின் மூலமாக. அப்போ இங்கே சத்சங்கம்ங்கிறதுல பகவான் ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறார். ஞானிகளையும் சொல்கின்றார், பக்தர்களையும் சொல்கின்றார். அதாவது சக பிரம்மச்சாரி நக, நம்முடன் படிப்பவர்களுடன் வச்சிருக்கிற சங்கம். ஆனால் அவர்களோடு நம்ம சந்திக்கும் பொழுது நம்முடைய டாபிக் சத்சங்கமாக இருக்கணும். டாபிக் மாறுச்சு அப்படின்னா சத்சங்கத்தை நம்ம துஷ்சங்கமாக மாற்றிட்டோம்னு அர்த்தம். இப்போ நம்ம வேதாந்தம் படிக்கிறவங்க கூடினால் நம்ம இது சம்பந்தமான டாப்பிக்கில் டிஸ்கஷன் இருந்தால் அது சத்சங்கம். திடீர்னு பாலிடிக்ஸுக்குள்ளே போயிட்டோம், வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது சத்சங்கம்ங்கிற ஸ்டேட்டஸை இழந்து விடுகிறது. ஸோ இதுதான் சத்சங்கத்தினுடைய ஜஸ்ட் ஒரு சாராம்சம். இனி பகவான் என்ன சத்சங்கத்தை பற்றியெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு ஸ்லோகத்துக்குள்ளே போய் பார்ப்போம். ததக ஆகவே, ததக பகவான் ததகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். என்ன ஒரு கதையை சொல்லியிருக்கார், ஒரு கதையை சொல்லிட்டு ஆகவே துஸ்ஸங்கம் உத்ஸ்ருஜ்ய, துஸ்ஸங்கத்தை விட்டு விட்டு, துஸ்ஸங்கம் உத்ஸ்ருஜ்யன்னா விட்டு விட்டு, அதாவது நெகட்டிவான திங்கிங். நம்ம நாலு சொன்னமே அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். அதாவது தர்மவான், குணவான், ஞானவான், பிறகு வந்து தபஸ்வி, இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர்கள் துஸ்ஸங்கம் உத்ஸ்ருஜ்ய. சத்சு சஜ்ஜேத புத்திமான், புத்திமான் விவேகி அறிவுடையவன். சத்சு சஜ்ஜேத சத்புருஷர்களிடம் தன்னை பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சஜ்ஜேதன தன்னை இணக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், ஹாவ் ரிலேஷன்ஷிப் அசோசியேஷன் வித். சஜ்ஜேதன தன்னை ஒன்றுபடுத்தி கொள்ள வேண்டும். சத்சு சத்புருஷர்களிடம், இந்த சத்சுவுக்கு தான் இவ்வளவு விளக்கம் பார்த்தோம். யார் சத்புருஷர்கள் நம்ம பார்த்த லிஸ்டெல்லாம், பிறகு அவங்கள எல்லாத்துக்குமே நல்ல நிலை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்முடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்பவர்களும் சத்புருஷர்கள் தான். இப்போ சக மாணவர்கள் அவர்களுடனும் நம்ம வந்து இணக்கம் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் சத்சங்கமாகவே தான் இருக்கணும், அசத்சங்கமாக இருக்கக்கூடாது. பிறகு இரண்டாவது வரியில் பலனை சொல்கின்றார். இந்த சத்சங்கத்தினுடைய பலன் என்ன? இப்போ முதல் வரியில் துஷ்சங்கத்திலிருந்து நம்மை விலக்கி கொண்டு ஒரு புத்தி உடையவன், அறிவாளி, விவேகியானவன் சத்சங்கத்துடன் அவன் இணக்கம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த சத்சங்கத்துக்கு எக்ஸ்டென்ஷன் மீனிங் வந்து இவன் புஸ்தகத்தை சொல்வார்கள், இவன் புக்கே எ ஃபார்ம் ஆஃப் சத்சங்கம் தான். நம்ம எப்படிப்பட்ட புஸ்தகத்தோட அசோசியேஷன் வச்சுருக்கோம், ஏன்னா சத்புருஷர்களுடைய திங்கிங் எண்ணங்கள் தானே புஸ்தகத்தில் இருக்கு. இப்போ மகான்களுடைய பாடல்களை படித்தல்,
அதெல்லாமே மகான்களினுடைய கதைகளை படித்தல், அது உயிரோடு வாழ்ந்தவர்களோ வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோ இறந்தவர்களோ அதெல்லாமே ஒரு விதமான சத்சங்கம்தான். இப்ப துஷ்சங்கத்தை விட்டு சத்சங்கத்துடன் ஒரு புத்திமான் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். இனி என்ன பலன்? சந்தக ஏதஸ்ய சிந்தந்தி மனோ வியாசங்கம் உக்திபிகி. உக்திபிகி கடைசி சொல். உக்தி என்றால் இங்க டீச்சிங், உபதேசம். உக்தி அப்படின்னா சொல்லுதல், பேசுதல். உக்தி பிகினா த்ரூ தயர் டீச்சிங். இங்க டீச்சிங்கிறது ரெண்டு ஃபார்ம்ல இருக்கலாம். ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் டீச்சிங், அல்லது சிம்பிள் அட்வைஸ், நீ இப்படி இரு, இப்படி பண்ணு, இப்படி வாழ வேண்டும். இப்போ அவர்களுடைய சொற்களால், உக்தி பிகினா சொற்களால், அவர்களுடைய சொற்கள் என்ன பண்ணுமா? சிந்தந்தி, சிந்தந்தினா வெட்டுகின்றது. அவர்களுடைய சொற்களை வாளுக்கு உதாரணமாக சொல்ற, ஒரு வெப்பனுக்கு உதாரணமாக சொல்லப்படுது. பொதுவாக சொற்களை நம்ம வெப்பனாக பயன்படுத்துவோம், எதுக்குன்னா மற்றவங்க மனசை புண்படுத்துறதுக்கு வெப்பனாக பயன்படுத்துகிறோம். பட் சத்புருஷர்களுடைய சொற்கள் எதற்கு வெப்பன், எதற்கு ஒரு வாளாக பயன்படுகிறது? மனோ வியாசங்கம், நம் மனதில் உள்ள பற்றுகளை வெட்டுவதற்கு உதவியாக அமைகின்றது. மனோ வியாசங்கம், இங்க வியாசங்கம்னா மோகம், பற்று, ராங் திங்கிங், ராங் கோல், தவறான இலக்கு, தவறான சிந்தனை, தவறான கொள்கை, தவறான உணர்வுகள். மனோன மனதில் உள்ள, நம் மனதை பற்றியுள்ள வியாசங்கம், மனோ வியாசங்கம்னா மனதில் ஒட்டி கொண்டிருக்கின்ற தவறான லட்சியம், தவறான சிந்தனைகள், தவறான குணங்கள், தவறான நடத்தைகள், த திங்கிங் பேட்டர்ன், ராங் திங்கிங். இந்த மனசில் மட்டும் அப்படி ஒரு 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 நிலை இருக்கிறது. ஒரு ஒரு முதல் தாட், இரண்டாவது தாட், மூன்றாவது தாட் ராங் டைரக்ஷனுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வர்றதெல்லாம் அதே பேட்டர்ன்ல தான் சிந்திச்சுட்டு இருக்கும். அந்த பேட்டர்ன் ஆஃப் தாட் ஒரு பேட்டர்னுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கும். அது யாராவது வந்து திசை திருப்பணும், தண்ணீரை போல நீங்கள் தண்ணீரை வெட்டி விடுங்க, அதே டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். அதை மாற்றி விட்டால் தான் திசை மாறும், இல்லைன்னா அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கும். அதே போல் நம்ம தாட் பேட்டர்னும் அப்படி தான். இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனை பழி வாங்கலாங்கிற தாட் பேட்டர்ன் செட் ஆயிடுச்சுன்னா மீதி எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கும். அவன் எப்படி பழி வாங்கலாம், எப்படி வந்து அவன் அழிக்கலாம், இப்படியே திங்கிங் போயிட்டுருக்கும். இதை வெட்டுவது யார்? உக்தி பிகி, அது வாழ் போல இருக்கிறது யார்? ஏன்னா சிந்தந்தினா வெட்டுறதுன்னு அர்த்தம். அந்த வெட்டுறதுக்கு கருவியா என்னன்னா அவருடைய வார்த்தை. சத்புருஷர்களுடைய மகான்களினுடைய சொல். சரி, அவனையே ஏன் நினைச்சிட்டு இருக்கிற விற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஏதோ கடவுளுடைய உனக்கு சோதிச்சிட்டார், அதுக்கு ஏன் அவனை பிளேம் பண்ற அப்படின்னு சாதாரணமா சொல்லுவார். ரொம்ப வருஷம் அவன் மேல இருந்த பகை போயிடலாம், அதுக்கு இவர் கொஞ்சம் தயாராம இருக்கணும், அது வேற விஷயம். ஜஸ்ட் ஒரு வேர்டு என்ன ஆகும்னா ரொம்ப வருஷம் மனசுல இருந்த அந்த காழ்ப்புணர்வு நீங்குவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி உக்தி பிகி, சத்புருஷர்களுடைய உக்திகளால், அவர்களுடைய உபதேசத்தால், அல்லது டீச்சிங், அவர்களுடைய ஜஸ்ட் அட்வைஸ் ஆர் டீச்சிங், அதனால் மனோ வியாசங்கம், ஒரு மனிதனுடைய மனதில் உள்ள பலகீனங்கள், மோகங்கள், தவறான உணர்வுகள், சிந்தந்தி ஏதஸ்ய, இந்த புருஷனுடைய இந்த மனதில் உள்ள குறைகள், சிந்தந்தின வெட்டப்படுகின்றது, நீக்கப்படுகின்றது. அப்ப சத்சங்கம் வந்து நம்முடைய மனதை, நம்முடைய வாழ்க்கையை
மாற்றி அமைக்கின்ற ஒரு உபாயம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சத் புருஷர்களுடைய லட்சணத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். யார் சத்புருஷர்கள்? இவர்கள்தான் சத்புருஷர்கள். அவர்களுடைய குணநலம். 27வது ஸ்லோகம். சந்தோனபேக்ஷா மச்சித்தாஹ பிரசாந்த சமதர்ஷினக நிர்மமா நிரஹங்காராஹ நிர்த்வந்த்வா நிஷ்பரிக்ரஹாஹ. இந்த ஸ்லோகத்தில் சத் புருஷர்களுடைய லட்சணத்தை கூறுகின்றார். இப்படிப்பட்டவர்களிடம் நாம் சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். 8 லட்சணங்கள் அழகா சொல்றார் பகவான். இது 8 இருந்தா நல்லது, அல்லது 1 இருந்தாவே அது பெரிய விஷயம். இதுல 1 மேலோங்கி இருக்கணும்னா மீதி கொஞ்சம் இருந்தா தான் இருக்கும். அப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி உள்ள குணங்கள். இப்படிப்பட்ட தன்மைகளுடைய புருஷர்கள் தான் சத் புருஷர்கள். ஏன்னா சத் சங்கத்தின் மகிமையை சொல்லும் போது உத்தவர் மனசுல யார் அந்த சத்புருஷர்கள், மகான்கள், மேலானவர்கள், சான்றோர்கள் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். உடனே சந்தக, இந்த சத் புருஷர்கள் என்பவர்கள் என்று ஆரம்பித்து வரிசையா ஒரு 8 சொற்களால் லட்சணங்களை கூறுகின்றார். இதெல்லாம் ஒரு ஞானியிடம் இருந்தால் ஞானியினுடைய லட்சணம், அல்லது ஒரு குணவான்களிடம் இருந்தால் குணவான்களினுடைய லட்சணம். இனி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. சந்தகன சத்புருஷர்கள் என்பவர்கள், முதல் சொல் அனபேக்ஷாகா. ஒவ்வொன்றும் மிக அழகான சொற்கள், அழகான குணங்கள். அனபேக்ஷாகா என்றால் அபேக்ஷா அப்படின்னா டிபெண்ட் பர்சன், சார்ந்திருப்பவர்கள். அனபேக்ஷாக இண்டிபெண்ட் பர்சன், அனபேக்ஷாக. இனி இந்த இண்டிபெண்ட்ங்கிறது எதை குறிக்கின்றதுனா, நம்ம வாழ்வதற்கு எத்தனையோ பொருள்களை சார்ந்துதான் இருக்கிறோம். தூய்மையான காற்றை சார்ந்துதான் வாழ முடியும், ஆரோக்கியமான உணவை சார்ந்து, ஒரு சமுதாயத்தை சார்ந்து தான் வாழ முடியும். அதை இங்கே பகவான் சொல்லலை. இங்கே வந்து எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸை சொல்கிறார். அதாவது யாரையும் மனதளவில் சாராமல் இருப்பவர்கள். அனபேக்ஷகங்கிறது இன்செக்யூர்டு பர்சன், அனபேக்ஷாகங்கிறது தனக்குள்ள ஒரு செக்யூர்டு பர்சன். அவர்களால தான் சுயநலம் இல்லாமல் இருக்க முடியும். ஒரு ஒரு இன்செக்யூர்டு பர்சன் வந்து ஒரு செல்ஃபிஷ் பர்சனாக தான் இருக்க முடியும். ஏன்னா தனக்குள்ள ஒரு பாதுகாப்பு இன்மை இருக்கும் பொழுது ஒரு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், நார்மலாக ஒரு செக்யூரிட்டிக்காக சார்ந்தே இருப்பான். அந்த சுயநலம்ங்கிறது வந்துவிடும். அனபேக்ஷாகா அப்படிங்கிற வந்து ஒரு செக்யூர்டு பர்சன். இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி சம்டைம் ஃபால்ஸ் செக்யூரிட்டியாக இருக்கலாம். இந்த ஃபால்ஸ் அலாரம்னு சொல்கிறோமே, பல சமயங்களில் அது வந்துடும். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அதிகமாக ஃபால்ஸ் அலாரம் அதிகமாக காமிச்சிட்டே இருக்கும். இது வந்து காருக்கோ இல்லை ஆப்ஜெக்டுக்கோ இல்லை மட்டுமல்ல, மனுஷனுக்கே இருக்கான். நம்ம பிரெயின்லேயே ஃபால்ஸ் அலாரம் பண்ணிடுமா, ஃபால்ஸ் அலாரம் பண்ணிவிட்டு அது அலர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறார்கள். அதாவது ராங் ட்ரிகர், சிஸ்டத்தில் ஏதோ தப்பு நடந்ததுன்னு சொல்லி சிஸ்டமே ராங் அலாரம் கொடுத்துருமா. அப்படி சில பேர் இந்த பணம், பதவி இதிலையெல்லாம் தான் செக்யூர்டு பர்சன்னு நினச்சிட்டு வசனம் பேசுவாங்கல்ல, நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன்,
நான் ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பேசுவார்கள். அப்படி ஒரு பர்சனுக்கு வந்து கர்வம் வந்து விடும், அகங்காரம் மமகாரம் எல்லாம் வந்துடும். ஆனால் அடுத்ததில் பகவான் அகங்காரம் மமகாரம் இல்லைன்னு சொல்றதுலேருந்து இவர்களுக்கு இருக்கிற செக்யூரிட்டி வந்து ஃபால்ஸ் செக்யூரிட்டி அல்ல, இவர்கள் வந்து பொய்யான பொருளில் பாதுகாப்பை அடைந்தவர்கள் அல்லன்னு புரிஞ்சுக்கணும். பணபேக்ஷாகனா டோட்டலி எமோஷ்னலி இண்டிபெண்ட் பர்சன், சுதந்திரமாக இருப்பவர்கள். அப்போ இவர்களுக்குள்ள சுயநலம்ங்கிறது கிடையாது, யாரையும் தனக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கணுங்கிறது கிடையாது, யாரையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். பட் லைஃப்பில் அப்படி இல்லை. அதாவது வந்து மைண்டு வந்து தன்னை எரியாமல் எப்படி சிந்திச்சுட்டு இருக்கும்னா, ஒருத்தரை பார்த்து பழகுனா எந்த விதத்தில் இவரை யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நமக்கு யூஸ் ஆகாது, எந்த ரெக்கமெண்டேஷனுக்கு இவரை யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு இவரை பயன்படுத்தி கொள்ளலாம், திஸ் அவர் பேசிக் நேச்சர். எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எப்படி நமக்கு இவரை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படித்தான். இந்த உலகமே அப்படி இருக்கும்போது நமக்கு ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு பயம், நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்குவாரோ. அப்போது எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துட்டுருக்குன்னா, இவர் எப்படி யூஸ் பண்ணலான்னு அப்ரோச் பண்ணுறாரு, அவர் யூஸ் பண்ணிக்குவாரோன்னு பயத்தில் பண்ணுறார், அப்போ எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்னா. இந்த அனபேக்ஷன் இருக்கானே, யாரையும் நான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அவர்களிடம் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அப்படி பயம் இல்லாத ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தான் அதான் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஒருவரை கண்டு ஒருவர் பயந்து கொள்ளாத உறவு. ஒருவரை பார்த்து ஒருவர் பயந்துக்காமல் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் வி க்ரோ. அதான் அதனால தான் இது ரொம்ப அழகான வார்த்தை அனபேக்ஷாகா. அவர்கள் தான் சத்புருஷர்கள், அதாவது சுதந்திரமாக இருப்பவர்கள். ஒரு சுதந்திரமாக இருக்கிறவன் தான் இனி ஒருத்தனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும். டிபெண்ட் பண்ணி இருக்கிறவன் இனி ஒருத்தனுக்கு எப்படி சுதந்திரத்தை கொடுக்க முடியும், இவனே கட்டுண்டு இருக்கான், இனி ஒருத்தனுடைய கட்டை எப்படி அவிழ்க்க முடியும். இப்போ அனபேக்ஷாகா. இனி அடுத்த லட்சணம் மச்சித்தாகா. மச்சித்தாகா சுருக்கமாக சொன்னா பக்தாகா, ஆஸ்திகாகா, என்னிடத்தில் சித்தத்தை வைத்திருப்பவர்கள், ஈஸ்வரனுடைய அஸ்தித்துவத்தை உணர்ந்தவர்கள். வெறும் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, உணர்ந்தவர்கள். ஏதோ பகவான் இருக்கார் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளும் சொல்லுவோமே, அப்படி அல்ல, பகவானுடைய இருப்பை உணர்ந்தவர்கள். அந்த இருப்பு தன்னுடைய ஆத்மான்னு உணர்ந்திருந்தால் ஞானி, இல்லை என்றால் சத்புருஷர்கள், உத்தமமான மனிதர்கள். இப்போ மச்சித்தாகனா என்னிடத்தில் சித்தத்தை வைத்தவர்கள். இப்போ என்னிடத்தில் சித்தத்தை வைக்கணும்னா என்னுடைய அஸ்தித்வத்தை முதல்ல அங்கீகரிக்கணும், அப்போ தானே பகவான் இடத்துல சித்தத்தை வைக்க முடியும். இப்போ என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னிடத்தில் மனதை வைத்தவர்கள், சுருக்கமாக சொன்னால் பக்தர்கள். இப்போ இதிலிருந்து சத்புருஷர்களுடைய ஒரு லட்சணம் பக்தர்கள், வெறும் தர்மவானா மட்டும் இருந்துட்டு பகவானுடைய இருப்பை நிராகரித்து கொண்டிருந்தால் அவர்களை வந்து நம்ம சத்புருஷர்கள்னு சொல்ல முடியாது. ஒரு ஆங்கிளில் சொல்லலாம் நல்லவர்கள், அதோடு சரி, ஆனால் ஈஸ்வரனுடைய அஸ்தித்வத்தை, ஈஸ்வர பக்தி உடையவர்கள் தான் சத்புருஷர்கள். இனி அடுத்த சொல் பிரசாந்தாகா. பிரசாந்தாகனா அமைதியான மனதை அடைந்தவர்கள். பிரசாந்தாக சாந்தமனாகா, சாந்தமான மனதை அடைந்தவர்கள். அசாந்தமான மனதை அடைந்தால் அவரிடத்துல போனோம்னா என்ன இருக்கும்னா, நம்ம ஏதாவது புலம்பலாம்ட்டு போவோம், அதுக்கு மேல அவர் புலம்பிடுவார். அப்ப நம்ம என்ன புலம்ப போனவர்கள் புலம்பல கேட்டுட்டு வர வேண்டியதா போயிடும். அப்போ முதல்ல அவருடைய மனசு கொஞ்சம் சாந்தியா இருக்கணும் இல்ல. அதனால பிரசாந்தாகா. இப்ப சத்புருஷர்கள்னா யாருன்னா, ஓரளவு மனதை அமைதிப்படுத்தியவர்கள்.
இவர்கள் ஞானியாக இருந்தால் முழுமையான மன அமைதியை அடைந்தவர்கள். சத்புருஷர்கள் தான் ஓரளவு மனதை அமைதிப்படுத்தியவர்கள். நம்ம என்றைக்குமே என்ன அடைஞ்சோமோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும், என்ன அடையிறோமோ அதையும் பார்த்துட்ருக்கணும். எப்பொழுதுமே நான் இன்னும் அடையணும், இன்னும் மனசு அமைதி அடையலை, இன்னும் மனசு அமைதி அடையலைன்னு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் மனசு அமைதி அடைஞ்சிட்டா நான் அடைய வேண்டியதை அடைஞ்சாச்சுன்ட்டு இருக்கக்கூடாது. அடைஞ்சதையும் பார்த்துக்கணும், அடைய வேண்டியதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் பிரசாந்தாக. அடுத்த சொல் சமதர்ஷி நக. இதுவும் மிக அழகான சொல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பல முறை நம்ம பார்த்துருக்கோம். சமதர்ஷி நக. சமதர்ஷி நகங்கிறதுக்கு நம்ம பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். ஒன்று வந்து இந்த உலகம்னு சொன்னாவே வேற்றுமைகள் தான். பகவான் நம்ம எல்லாம் மனுஷனாக படைச்சிருக்கார், ஆனாலும் ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு ரேகையை வச்சுருக்காருல்ல. இதுலேருந்து கையினுடைய அளவு எவ்வளவு, அப்போ பகவான் எவ்வளவு டிசைன் பண்ணியிருக்கார். பெஸ்ட்டு டிசைனர் யாருன்னா பகவான் தான். ஒரு ரேகை மாதிரி இன்னொரு, அதுவும் பார், கை முழு கை வேண்டாம், பெருவரல். சில பேர் காதில் ரேகை பார்ப்பார்கள், சில பேர் கால் இருக்கிற பெருவரல்ல ரேகை பார்ப்பார்கள். இது எதை குறிக்குதுன்னா த டிஃப்ரென்ஸ். கிரியேஷன்னாவே வேற்றுமை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜீவனை போல பகவான் இனியொரு ஜீவனை படைப்பதில்லை. பா, இதில் வேற்றுமையுடன் தான் படைக்கப்பட்டுள்ளது. சமதர்ஷினகனா அந்த அனைத்து வேற்றுமைக்குள்ளும் இருக்கின்ற ஒரு காமன் ஃபேக்டரை பார்ப்பவர். எல்லாத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு தன்மையை, ஒரு காமனா பொதுவான ஒரு தன்மையை பார்ப்பவன். ஆத்ம ஞானம் இருந்தால் என்ன தன்மையை ஞானி பார்ப்பான், எல்லாமே ஆத்மாவை சார்ந்துள்ள ஜீவர்கள் தான், எல்லா சரீரத்துக்கும் ஆத்மா தான் ஆதாரம்னு ஆத்மாவை பார்க்கலாம். நம்ம ஆத்ம ஞானம் வரைக்கும் போக வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு எத்திக்ஸ், ஒரு நீதிப்படி நம்ம எல்லாம் மனுஷங்க தானன்னு பார்க்கலாமே. எல்லோருக்குள்ளேயும் மனித தன்மை அப்படிங்கிறது காமனாக இருக்கு. அப்போ மனிதனுக்கு மனிதன் நாம் எப்படி நடந்துக்கணும், அதனால தான் ஒரு மனுஷனை இனி ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னு வச்சுக்கோமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆடு மாடை சாப்பிடலாம், இனி ஒருத்தன் அடித்து சாப்பிட்றது இல்லை. காரணம் என்ன, நம்ம மனித இனம். இப்போ சமதர்ஷி நக அப்படின்னு சொன்னால், விஷமமான படைப்பில் காமனாக இருக்கிற சமத்தை பார்ப்பவன். இங்கே சமம் அப்படின்னா ஒன்றாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறவன். எதற்குள், விஷமே. அப்போ இங்கே ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், விஷமேஷு சமதர்ஷினக. வேற்றுமைகளுக்குள் ஒற்றுமை, ஒரு காமன் பொது தன்மையை பார்க்கின்ற ஒரு மனநிலையை உடையவன். நம்ம அப்படிதான் பார்க்கணும். பொதுத்தன்மை அதாவது வந்து ஒரே ஊர்னு சொல்லி, வெளியூருக்கு போனா தான் அந்த பொதுத்தன்மை இங்கே பார்ப்பான், ஊருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பான். வெளியூர் போ, நம்ம ஊரா. அப்போ அதே இது லண்டன் போயிட்டா, ஓ ஏசியா, நீ எங்கிருந்து வந்துட்டுருக்க, ஆசிய கண்டத்திலேருந்து வர்றையா, அவ்வளோ தூரம் போனால் தான் இங்கே ஒற்றுமை நமக்கெல்லாம் வரும். பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு காமன் ஃபேக்டரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு மனநிலை சமதர்ஷினக. பிறகு சமம் அப்படின்னா மாறாதன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மாறாதன்னா ஆத்ம, ஆத்மதர்ஷினக. எல்லா சரீரத்துக்குள்ளும் மாறாமல் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை பார்ப்பவன். பிறகு வேறொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் தர்மவான் அதர்மவான்னு இருக்காங்க. தர்மம் செய்பவர்கள் அதர்மம் செய்பவர்கள், நல்ல குணத்துடன் இருப்பவர்கள் தீய குணத்துடன் இருப்பவர்கள். நமக்கு இந்த சாஸ்திரம் படிக்க படிக்க என்ன ஆயிரும், இந்த அதர்மம் பண்ணுறவர்கள் தவறான குணத்துடன் இருப்பவர்கள், இவர்கள் மீது ஒரு வெறுப்பு நமக்கு வந்துடும். காரணம் என்னென்னா, அது வர்றது ஆரம்பத்தில் தப்பில்லை. காரணம் என்ன, அதர்மத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம லைக் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகிறதுனா, ஏன்னா அதர்மத்தில் இருப்பவர்களை நாம் வெறுத்தல், உண்மையிலேயே அதர்மத்தை நாம் வெறுக்கின்றோம்.
தீய குணத்துடன் இருப்பவர்களை நம்ம வெறுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே அந்த தீய குணத்தை வெறுக்கிறோம். நம்மை அறியாம அந்த மனிதர் மீதும் அப்படியே போயிடும். அதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். அவன் வேறு, அவன் குணம் வேறு என்று கொஞ்சம் பிரிச்சு பார்த்து அவனே நல்ல குணத்துடன் மாறிவிட்டா அவனும் நல்லவன் தான் சொல்லி, தவறான குணம் தவறான நடத்தை இருப்பவர்களும் நன்னடத்தை இருப்பவர்களையும் நம்ம பிரிச்சிடுறோம். இங்க சமதர்ஷினகன்னு சொன்னா, இன்று இந்த சூழ்நிலையில இவன் அதர்மமான இருக்கான், இவன் இன்னைக்கு தர்மமானா இருக்கிறான். ஒரு ஆங்கிள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒரு ஆங்கிள் நாட் எல்லா ஆங்கிள்லையும். ஏன்னா இவனும் மாறிவிட்டா நல்லவனா இருப்பான்னு சொல்லி தர்மத்தையும் அதர்மத்தையும் சமமாக பார்த்தல். இதெல்லாம் நம்ம கட்டோபநிஷத்துல படிச்சிருக்கோம். யம தர்மராஜா கிட்ட கேட்ட கேள்வி என்ன? அந்நியத்ர தர்மாத் அந்நியத்ர அதர்மாத். நச்சிகேதன் கேட்டான், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது என்னன்னு சொல்லி. இப்ப அந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம். அப்படி பார்க்கையில அசத்புருஷனும் சத்புருஷனும் ஒண்ணுதான், ஒரு ஆங்கிள். அதை நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப சமதர்ஷினா, இவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கின்றார்கள். உடனே நம்ம சொல்லிடக்கூடாது, அதனாலதான் நான் குடிகாரனோடையெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன், நான் ஒன்னாத்தானே பார்க்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட உறவுன்னா, அவனை வெறுக்காத அளவு பார்த்தா ஹை சொல்ற, பார்த்த ஹை அல்ல பை சொல்ற அளவு. பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வேர்டு பை தான் சொல்லணும். ஹை சொல்லிட்டு அதுக்கு டேஞ்சர், அவனோட போக ஆரம்பிச்சிருவோம். அப்படி யார் இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம். இப்போ முதல் வரியில் நான்கு சொற்கள், அனபேக்ஷாக மத் சித்தாக பிரசாந்தாக சமதர்ஷினக. இனி இரண்டாவது வரையில், நிர்மமாக நிர்மமாக. இதையும் ரெண்டு விதத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆத்ம ஞானத்தை அடையவில்லை என்றால், இவன் ஆத்ம ஞானத்தை அடையாதவன் வந்து என்ன நினைப்பான், இதெல்லாம் ஈஸ்வரனுடையது ஈஸ்வரனுடையது என்று தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்கள் ஐஸ்வர்யம் பெருமையெல்லாம் பகவானிடத்தில் இருப்பதாக பாவித்து கொண்டு இருப்பான். அது நிர்மமக, என்னுடையதுங்கிற புத்தி அற்றவன். மமகனா என்னுடையதுங்கிற நோஷன் புத்தி, நிர் என்றால் அற்றவன், என்னுடையதுங்கிற புத்தி அற்றவன். எந்த ஆங்கிள்ல என்னுடையதுங்கிறது, எதெல்லாம் இவன் என்னுடையதுன்னு ஒரு புத்தி சொல்லுதோ, தனக்குள்ளேயே ரெண்டு புத்தி, ஒரு புத்தி வந்து இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லுது, அதையெல்லாம் இனியொரு புத்தி என்ன சொல்லுதுன்னா ஈஸ்வரன் கொடுத்தது. எதை இவன் அப்படி சொல்ல முடியும், தனக்குள்ள ஒரு புத்தி இது என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது சொல்லுவான், இது என்னோட பேர்ல பட்டா இருக்குன்னு சொல்றோம்ல, இப்ப தன்னுடைய பேர்ல பட்டா இருக்கிறத ஈஸ்வரனுடையதுன்னு சொல்லுவான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் அதை சொல்லக்கூடாது, அதுவும் பகவானுடையதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப எந்த தன் புத்தி ஒரு சில பொருள்களை தன்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கோ, அதை ஈஸ்வரனுடையதுங்கிற ஒரு பாவனை. ஞானியாக இருந்தால் இது மற்றவர்கள் என்னுடையதுன்னு நினைக்கிறார்கள், நான் அப்படி நினைக்கவில்லை. இது வந்து சீக்ரெட், இது ரகசியம். இதை போய் வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான், இது என்னுடையதல்லன்னு சொல்லிட்டுருங்க அவ்வளவுதான். போய் ஸ்கூட்டர் முன்னாடி நின்றுட்டு இது என்றதல்ல என்றதல்லன்னு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நம்ம கையிலேயே சாவி வாங்கிட்டு போயிடுவான். காரணம் என்ன, அதான் உங்களதல்லவே. இப்போ சிலதெல்லாம் அனுபவ ரீதியில் வராது, இதெல்லாம் இன்னர் மைண்டில் மனதில். அவன் வந்து உலகம் என்னுடையதுன்னு சொல்லுது, வியாபகாரியத்தில் நான் என்னுடையதுன்னு சொல்கிறேன், ஆனால் இது எதுவுமே எனக்கு சொந்தம் அல்ல. இது எப்படி தெரியும்னா, இந்த ஞானத்தோட இந்த பொருளை நான் கையாள்றேனா, ஞானம் இல்லாமல் இந்த பொருளை கையாள்றேனான்னு எப்போ தெரியும்னா, பகவான் அப்பப்போ நமக்கு டெஸ்ட் பண்ணி காமிப்பார், அந்த பொருளுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுப்பார், அப்போ தெரியும்.
உண்மையிலேயே ஒரு பொருளுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது ஞானிக்கு வந்து லாபத்தை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா டெஸ்டில் பாஸ் ஆகியிருப்பார்ல. அதனால் அந்த நஷ்டம் வரும்போது பாதிக்காத மனநிலையை பார்ப்பார். ஆமாம், உண்மைதான், இதில் நமக்கு பற்று இல்லைதான், இதை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் இதில் பற்று இல்லைங்கிறது ஞானிக்கே எப்போ தெரியும்னா அதுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது. அப்போ மழை வந்து தண்ணியில் கார் மூழ்கி போச்சுன்னு வைங்களேன், சந்தோஷமாகவும் இருக்கலாம் துக்கமாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஞானத்துக்கு பகவான் கொடுக்கின்ற ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நிர்மமாகா. ஆனால் வெளி தோற்றத்துக்கு தெரியாது, விவகாரத்தில் நார்மலாக இருப்போம், இன்னர் மைண்ட் ஒரு கஷ்ட காலத்தில் தான் நமக்கு தெரியும். இப்போ நிர்மமாகா, ஞானியாகவும் இருக்கலாம் அஞ்ஞானியாகவும் இருக்கலாம். அதாவது இவர்களெல்லாம் சத்புருஷர்கள், இவர்களோட தொடர்பு வச்சுக்கிறதுல சந்தோஷப்படணும். நீ அடுத்தது நிர் அகங்காராக, நிரகங்காராக. நிரகங்காராகாமல் ரெண்டு ஆங்கிள் சொல்லலாம். ஒன்று வந்து அஞ்ஞானியான உத்தம மனிதனாக இருந்தால் ஈஸ்வரார்ப்பண புத்தி, பகவானுக்காக அப்படின்னு சொல்லி கர்மயோக புத்தி அப்படி சொல்லலாம். அதாவது தன்னுடைய அகங்காரத்தை அவன் சரணடைய வைக்கின்றான், பகவானுக்கு சரண்டர் பண்ணுறான். அந்த அகங்காரம் இருக்கு, பழுத்த அகங்காரமாக இருக்கு. ஞானியாக இருந்தால் சரீரத்தில் நான் என்கின்ற புத்தி இல்லாதவனாக இருப்பான். நிரகங்காராகனா சரீரத்தில் நான்கிற புத்தி கிடையாது, உடம்பை வந்து அவன் நான் என்று நினைக்க மாட்டான். பிறகு என்னன்னா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னால், பிராரப்த வசத்தில் இந்த ஜீவன் இந்த உடலுடன் கொஞ்ச காலத்திற்கு இருக்கின்றான். நான் யார்னா நான் ஆத்மா, இனியொரு நான் யார்னா இதை வேடிக்கை பார்க்கின்ற சாட்சி. இப்போ அகம் சாட்சி சொரூப்பாக நான் சாட்சியாக இருப்பேன். இந்த நிர் அகங்காரம் வரணும்னா இந்த அகங்காரத்துக்கு மேலே ஒன்று இருந்தால் தான் அது அகங்காரத்தை பார்க்க முடியும். அது யார்னா அது எந்த எண்ணம்னா, அதாவது சரீரத்தை அகம்னு சொல்கிற ஒரு தாட், பிறகு சாட்சிங்கிற எண்ணம் தான் சரீரத்தை அகம்னு சொல்கிற தாட்டை வேடிக்கை பார்க்க முடியும். இந்த உடம்ப நான் ஒரு எண்ணம் இருக்கு, அதை சாட்சி விருத்தி தான் வேடிக்கை பார்க்கும். அகம் சாட்சி சொரூப்பாக இந்த சரீரத்தை நான் ஒரு அகங்காரம் சொல்லிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நிரகங்காராக, இப்போ நிர்மமாக நிரகங்காராக இவர்கள் சத் சுரூப், சத் சங்கத்திற்குரியவர்கள். அடுத்த சொல் நிர்த்வந்த்வாக. நிர்த்வந்த்வாகனா இரண்டு விதமான இருமை அனுபவங்களை சமமாக எடுத்து கொள்பவர்கள். தொந்துவம்னா அனுபவம், இரண்டு ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்பம் துன்பம், மானம் அபமானம், குளிர் வெப்பம், லாபம் நஷ்டம் என்ற இரண்டு விதமான, குறிப்பாக ஆரோக்கியம் நோய், நமக்கு டிசீஸ் வர்றது ஆரோக்கியமாக இருக்கிறது, இப்படி இரண்டு அனுபவங்களையும் ஜீரணிக்கின்ற சக்தியை உடையவன், இரண்டையும் அவன் ஜீரணிச்சுக்குவான். நிர்த்வந்த்வாக இரண்டு விதமான அனுபவங்களையும் சமமாக எடுத்துக்கொள்கின்ற மனோ திருடம், மன உறுதியை உடையவன். கடைசி சொல் நிஷ்பரிக்ரஹாக. நிஷ்பரிக்ரஹாக இவர் வந்து சந்நியாச ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிஷ்பரிக்ரஹங்கிறது எந்த உடமையும் உறவும் அற்றவர் என்று பொருள். நிஷ்பரிக்ரஹங்கிறது சந்நியாசியினுடைய லட்சணம். இதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து இது வந்து சந்நியாசியாக இருந்தால் எந்த உறவும் எந்த உடமையும் அவருக்கு இல்லை. இரண்டாவது பொருள் வந்து எதையும் இலவசமாக பெற்று கொள்ளாதவர். நிஷ்பரிக்ரஹாகனா
அனாச்சகாக, ஜஸ்ட் ஆப்போசிட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட் மீனிங். முதல்ல சந்நியாசின்னு பொருள் கொண்டால் பிச்சை எடுப்பவன், அது அவனுடைய தர்மம். யார்கிட்ட வேணாலும் கையேந்தலாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். அப்படி பிச்சை எடுப்பவன். இனி ஒரு பொருள்னா யாரிடத்திலும் கையேந்தாதவன், நிஷ்பரிக்ரகாகனா யாரிடத்திலும் எதையும் பெற்று கொள்ளாதவன். அப்ப இவன் யார்னா இல்லறத்தில் இருக்கின்ற ஞானி அல்லது சாதகன். அதாவது எதையுமே போய் உடனடியாக போகணும்னு கேட்காதவன். இந்த கேட்கணுங்கிற சூழ்நிலை வந்தாவே நம்ம வெட்கப்படணும். ஆனால் சில பேர் வந்து தலையை நிமிர்ந்துட்டு பல்லை காட்டிட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்பார்கள். ஆனால் உண்மையிலேயே தலையை குனிஞ்சிட்டு கேட்கணும். அதனால தான் கொடுப்பவன் வந்து அவன் நிமிர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடணுமா. ஏன்னா நிமிர்ந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமல்ல அவனுக்கு. அதனால் ஒருத்தன் தலையை குனிஞ்சிட்டு கேட்கும்போது அவன் கையில் கொடுத்துட்டு ஓடி போகணும்னு சொல்லுவார்கள். ஆனால் எப்படி இருக்கு, கொடுத்துட்டு சொல்லு நான் கொடுத்தேன்னு அதை வாங்கி கேட்டால் தான் சந்தோஷம். எங்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும், நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு நீ போய் சொல்லு. அது தாமசமான தானம். இப்போ நிஷ்பரிக்ரகாகா என்றால் எதையும் பெறாதவன். இனி ஒரு பொருள் அபரிக்ரக, அளவான பொருளை வைத்திருப்பவன், தேவைக்கு மேல் பொருளை வைத்து கொள்ளாமல் இருப்பவன். பதஞ்சலி சொன்ன அபரிக்ரகம் அது நிஷ்பரிக்ரகான, எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறது, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளாமல் இருத்தல். இந்த எட்டு குணங்களை பகவான் சொல்லி இதெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள்தான் சத்புருஷர்கள். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.